மாதம் பெட்டியில் ஓர் அற்புதம் பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9942999940. தமிழ்நாடு சட்டப்பேரவையின் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு பின்னர் சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், சட்டசபை கூட்டம் நாளை கூடும் என்றும், சட்டமன்றத்தில் பணியாற்றி வந்த திருமகன் மற்றும் இறந்த தலைவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும், அதன் பிறகு சட்டப்பேரவை முழுமையாக ஒத்திவைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இன்று ஆளுநர் உரையின் பொழுது அவையில் என்ன நடந்தது என்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், ஏற்கனவே அனுப்பி வைத்த உரைக்கு ஒப்புதல் தெரிவித்த பின்பும் இன்று பல பகுதிகளை விட்டு வாசித்தது வேதனை அளிக்கிறது என்றும் தெரிவித்தார். மேலும், அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கர் பெயரையே ஆளுநர் உச்சரிக்கவில்லை என்பது வேதனையான விஷயம் என்று சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு கூறினார். மரபுகளை உடைத்துவிட்டு சட்டப்பேரவையை அவமதிக்கும் வகையில் ஆளுநர் நடந்து கொண்டதும், ஆளுநருக்கும் திமுக அரசுக்கும் இடையே தொடரும் இத்தகைய மோதல் போக்கு ஜனநாயகத்தை பலவீனப்படுத்துவதோடு மக்களுக்கும் மாநிலத்திற்கும் தான் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது சமூக வலைதளத்தில், தமிழக சட்டப்பேரவையில் இன்றைய நாள் ஒரு கருப்பு புள்ளியாகிவிட்டது என்றும், ஆளுநர் உரையை தயாரித்து அச்சுக்கு அனுப்புவதற்கு முன்பே இதை சரி செய்திருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும், இந்த போக்கு நாட்டிற்கு ஏற்றது இல்லை என்றும் அவர் பதிவிட்டிருந்தார். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வுகள் மார்ச் 13 முதல் நடைபெறுகிறது. 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வுகள் மார்ச் 14 முதல் நடைபெறுகின்றன. இந்த நிலையில் பொது தேர்வில் ஒரு பகுதியாக நடத்தப்படும் அறிவியல் பாடங்களுக்கான செய்முறை தேர்வுகள் மார்ச் 7 துவங்கி 10ஆம் வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அறிவிப்பை வெளியிட்டுள்ள தேர்வுத்துறை, பொது தேர்வுகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் இந்த மாதம் 31ஆம் சென்னையில் நடைபெறும் என்றும் அறிவித்துள்ளது. 11 மற்றும் 12 வகுப்பு பொது தேர்வுகளை தலா 8 லட்சம் மாணவர்கள் எழுத இருக்கிறார்கள். இவர்களில் செய்முறை தேர்வுகளை 2 தேர்வுகளிலும் சேர்த்து 10 லட்சம் பேர் எழுத இருக்கின்றனர். கவர்னர் உரை தொடர்பாக எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில், ஆளுநர் உரை என்பது ஆளும் கட்சியின் புதிய திட்டங்களும் செயற்பாடுகளையும் கொண்டது ஆகும் என்றும், அதுபோல் எந்த திட்டங்களும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். கவர்னர் உரையில் இடம்பெற்றுள்ள சில விஷயங்களை படிக்காமல் கவர்னர் RN ரவி தவிர்த்துள்ளது பற்றி நிருபர்கள் கேள்வி எழுப்பியதற்கு அவர் பதிலளிக்கையில், அது பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியாது என்று தெரிவித்தார். மேலும், ஆளுநரை முதல்வர் அவமானப்படுத்தியது முறையில்லை என்றும், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீரழிந்துவிட்டது என்றும் அவர் தெரிவித்தார். கவர்னர் RN ரவி பேரவையில் இருந்து பாதியிலேயே வெளியேறியது குறித்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், சட்டப்பேரவையில் ஆளும் கட்சியினர் நடந்து கொண்ட விதம் மாநில நலனுக்கு உகந்தது அல்ல என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கவர்னர் அரசு கொடுக்கும் முறையில் இருப்பதை பேசுவார், ஆனால் கவர்னர் திமுக அரசு நினைப்பதையெல்லாம் பேச வேண்டும் என்று அவசியமில்லை என்றும் தெரிவித்தார். மேலும், கவர்னரை அவமதிக்கும் கட்சிகள் ஜனநாயகத்திற்கு விரோதமான கட்சிகள் என்றும் அவர் தெரிவித்தார். இன்று காலை தமிழக சட்டப்பேரவையில் உரையாற்றிய கவர்னர் அச்சடிக்கப்பட்ட உரையை கவர்னர் அப்படியே படிக்காதது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அச்சடிக்கப்பட்ட உரை மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெறும் என்றும் பேரவையிலேயே முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்ததை தொடர்ந்து கூட்டத்திலிருந்து கவர்னர் புறப்பட்டு சென்றது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தமிழ்நாடு அரசால் குறிப்பிடப்படும் சில சொற்களில் பாமகவுக்கு உடன்பாடு இல்லை, ஆளுநருக்கும் உடன்பாடு இல்லாமல் இருக்க, ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அரசால் தயாரித்து வழங்கப்படும் உரையை மாற்றாமல் படிப்பதுதான் நாகரீகமும் மரபும் ஆகும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய கீதம் இசைப்பதற்கு முன்பாகவே ஆளுநர் வெளியேறியது ஜனநாயகத்திற்கு வலிமை சேர்க்காது எனவும், அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகள் அதிகரித்துக் கொண்டே செல்வது நல்லது அல்ல என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார்.
தமிழக சட்டசபை கூட்டம் இன்று காலை கவர்னர் உரையுடன் தொடங்கியது. காலை 10 மணி அளவில் கவர்னர் ஆர் என் ரவி தனது உரையை தொடங்கினார். அப்பொழுது திராவிட மாடல், பெரியார், அம்பேத்கர், காமராஜர், அண்ணா, கலைஞர் போன்ற வார்த்தைகளை படிக்காமல் புறக்கணித்தார். இதற்கு கவர்னர் முன்பே முதலமைச்சர் தனது ஆட்சேபனையை தெரிவித்தார். அப்பொழுது கவர்னர் ஆர் என் ரவி அவையில் இருந்து பாதியில் புறப்பட்டார். இந்த நிலையில் தேசிய கீதம் இசைப்பதற்குள் கவர்னர் வெளியேறியது அவை மீறல் மட்டுமின்றி தேசிய கீத அவமதிப்பு என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கவர்னரின் நடவடிக்கைகள் அவரின் RSS முகத்தை மீண்டும் அம்பலப்படுத்தியுள்ளது என்றும் அவர் இனியும் அப்பதவியில் நீட்டிக்க தகுதி இல்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் 13ஆம் தேதி விசிக சார்பில் கவர்னர் மாளிகை முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்றும், கவர்னரின் போக்குகள் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒன்றுதான் என்றும், அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்துவதே அவர்களின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார். கவர்னரை கண்டிக்க திராணி இல்லாமல் அதிமுக வெளியே சென்றது வெட்கக்கேடானது என அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை இன்று ஆளுநர் ஆர் என் ரவியின் உரையுடன் தொடங்கியது. இன்று காலை தமிழக சட்டப்பேரவையில் உரையாற்றிய ஆளுநர், திராவிட மாடல், தமிழ்நாடு என்ற வார்த்தைகளையும், அண்ணா, அம்பேத்கர், கலைஞர் என்ற பெயர்களையும் படிக்காமல் புறக்கணித்ததால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு செய்தியாளர் சந்திப்பில் கூறுகையில், கவர்னர் உரை என்பது அரசின் கொள்கைகளை எடுத்து சொல்லும் உரை என்றும், சமூக நீதி, சமத்துவம் போன்ற வார்த்தைகளை கவர்னர் தவிர்த்துள்ளார் என்றும் தெரிவித்தார். மேலும் அரசின் உரையை கவர்னருக்கு 5ஆம் தேதியே முறையாக அனுப்பி வைக்கப்பட்டது என்றும், ஒப்புதல் அளித்துவிட்டு பேரவையில் மாற்றி வாசிப்பது ஏற்கத்தக்கது அல்ல என்றும் தெரிவித்தார். மேலும் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக உரையை முரணாக வாசித்துள்ளார் என்றும் அமைச்சர் சாடினார். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் ரங்கசாமியை தோற்கடித்து சுயேட்சை வேட்பாளர் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் வென்றார். மேலும் ஸ்ரீனிவாஸ் அசோக் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்தார். இதனிடையே தனது தொகுதியில் எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளும் வளர்ச்சிப் பணிகளும் நடைபெறவில்லை என்று அசோக் குற்றம் சாட்டினார். இதனை கண்டித்து கடந்த மாதம் சட்டப்பேரவை வளாகத்தில் அசோக் உண்ணாவிரதம் இருந்தார். பின்னர் முதல்வர் ரங்கசாமி பேச்சுவார்த்தைக்கு பின் போராட்டத்தை அசோக் கைவிட்டார். இந்த நிலையில் முதல்வர் ரங்கசாமியை எதிர்த்து தொடர்ந்து சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் மீண்டும் ஏனாம் MLA ஈடுபட்டு வருகிறார். இதனைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை தொலைபேசி மூலம் MLA அசோக்கை தொடர்பு கொண்டு பேசினார். அதற்கு அவர், கோரிக்கைகளை நிறைவேற்றினால் போராட்டம் கைவிடப்படும் என்றும் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இன்று ஆளுநர் நடந்து கொண்டது ஆளும் கட்சியின் இடையே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதன் தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில், முதலமைச்சர் நடந்து கொண்ட விதம்தான் மரபுக்கு எதிரானது என்று குற்றம் சாட்டினார். மேலும் அவரது உரையின் தொடக்கத்தில் கட்சி கூட்டணிகளை தூண்டிவிட்டு அவர் வேடிக்கை பார்த்ததும் தவறான விஷயம்தான் என்றும் அவர் கொந்தளித்தார். தொடர்ந்து தங்கள் கட்சியின் பொதுக்கூட்ட உரைகளை ஆளுநர் படிக்க வேண்டும் என திமுக எதிர்பார்ப்பது எந்த விதத்தில் நியாயம் என்றும், எல்லா முயற்சிகளுக்கும் அவர்கள்தான் காரணம் என்று பேர் வாங்கிக் கொள்ள நினைப்பதும் நியாயமா என்று சரமாரியாக கேள்விகளை எழுப்பிய அவர், மொத்தத்தில் இது அனைத்துமே அரங்கேற்றப்பட்ட நாடகம்தான் என்றும் அந்த அறிக்கையில் விமர்சித்துள்ளார்.